ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் இந்த எல்லை சாமிகளை பற்றியும் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் சுவைபட பார்த்தும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். மாப்போசி என்ற அந்த மாபெரும் மூன்று எழுத்துக்கு சொந்தக்காரராகிய ஐயா மாப்போ சிவஞானம் அவருடைய வாழ்வியலை ஒவ்வொரு நாளும் நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய மனைவியை இழந்த சோகத்தில் மிகப்பெரிய ஒரு சோக தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார் ஐயா மாப்போசி அவர்கள். அப்பொழுது சென்னையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுகிற ஒரு சூழல் வருகிறது. சென்னையில் இருக்கிற அந்த உப்பு சத்தியாகிரகமானது சட்டமறுப்பு இயக்கமாக மாறுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது தண்டியிலே வந்து உப்பு சத்தியாகிரகத்தை முன்னிட்டு நடத்துகிறார் மகாத்மா காந்தியடி அவர்கள். அதுக்கடுத்தது வந்து வேதாரண்யத்தில் ராஜாஜி அவர்கள் மிக சிறப்பாக நடத்துகிறார். ஆந்திர கேசரி என்று மக்களால் அழைக்கப்பட்ட டி பிரகாசம் அவர்கள் மெரினா கடற்கரையிலே உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துகிறார்கள். இந்த உப்பு சத்தியாகிரகத்திற்கு பிறகு இந்திய தேசம் முழுவதும் சட்ட அந்த உப்பு சத்தியாகிரகமானது சட்டமறுப்பு இயக்கமாக மாறுகிறது. இப்போ சட்டமறுப்பு இயக்கமாக மாறுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழுக்கிறது இந்தியா முழுவதிலும். அப்படி இந்தியா முழுவதும் பரவுகிற அந்த போராட்டமானது தமிழகத்தை விட்டு வைக்கவில்லை, தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுகிறது. அப்பொழுது சென்னை பகுதியிலே சூனஸ்கேட் அருகில் உள்ள பகுதியிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த மறியல் போராட்டத்தில் அனைத்து மக்களும் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக இங்கே நாம் வந்து ஒரு குறிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா மாப்போசி அவர்கள் தான் இதை எப்பொழுதுமே வந்து புள்ளிவரத்தோடு தருவார். இந்த காங்கிரஸ் இயக்கத்தினுடைய போராட்டத்திலே கலந்து கொள்கிற பொழுது இந்த சூனஸ்கேட் சென்னையில் இருக்கிற அந்த சூனஸ்கேட் பகுதியிலே போராட்டத்தில் கலந்து கொள்கிறது போது கூட ஆந்திர காங்கிரஸ்காரர்கள் தெலுங்கு மக்கள் அதிகமாக கலந்து கொள்வதாகவே அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்ததாக கன்னட மக்கள் அதிகமாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதாக சொல்கிறார். தமிழக மக்களை அதிகமாக பங்கெடுக்கவில்லையா அல்லது அவர்களை சரியான முறையில் அரவணைத்து செல்லவில்லையா என்ற ஒரு கேள்வி மாப்போசினுடைய மனதிலே கடைசி வரை நின்றிருக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் மறந்துவிட்டு தேசபக்தி தான் எனக்கு மிக மிக முக்கியமானது என்று இவரும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறார். அந்த ஆந்திரக்காரர்களும் கன்னடக்காரர்களையும் மறியல் நடத்துகிற பொழுது காவலர்களால் அவர்கள் லத்தி அடி செய்யப்பட்டு உடம்பு முழுவதும் ரத்தம் சொட்ட சொட்ட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நான்கு புறமும். அதை பார்வையாளராக போய் கலந்து கொள்கிறார் மாப்போசி அவர்கள். இவருக்கு என்ன நேரிடுகிறது? ஆந்திரக்காரர்களும் கன்னடக்காரர்களும் போராட்டத்திலே கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அங்கே காவல் துறை அதிகாரிகளால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் இவரும் போய் அதில் கலந்து கொள்கிறார் மாப்போசி அவர்கள். கலந்து கொள்கிற பொழுது அங்கே ஒரு நிகழ்வு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அங்கே தமிழர்களும் இவரோடு சேர்ந்து அதிகமான பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை மாப்போசி அவர்கள் ஏற்று அங்கே உருவாக்கி விடுகிறார். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது டி ராமாராவ் அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கினவர்களே, சீன பஜாரில் உள்ள ஜோன்ஸ் பகுதியிலே ஒரு மருத்துவமனையை அரசு அனுமதியோடு ஐயா டி ராமாராவ் அவர்கள் உருவாக்கிறார். அந்த மருத்துவமனைக்கு பெயர் காங்கிரஸ் மருத்துவமனை. அந்த மருத்துவமனை எதற்காக உருவாக்குகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த மறியலில் ஈடுபட்டு தேச விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அடிபட்டு உதைப்பட்டு சிரமப்பட்டு இரத்த காயம்பட்டு கை கால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள், இந்த தேசத்திற்காக தன்னுடைய உடல் பாகங்களை இழந்தவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கக்கூடியதற்காக காங்கிரஸ் மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனையை இவர் வந்து உருவாக்குகிறார். சீன பஜாரிலே ஜோன்ஸ் அந்த ரோட்டிலே மிக அற்புதமான பகுதியிலே அதை உருவாக்குகிறார். இது என்ன வேடிக்கை அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கினவர்களே, இந்த காங்கிரஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்ட பிறகு பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் அடிபட்டவர்கள் அங்கே போய் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது மாப்போசி இங்கே நகைச்சுவையாக அவர் வந்து தன்னுடைய வாழ்வியலை சொல்லியிருக்கிறார். என்னுடைய தந்தையார் பிறந்திருந்து ஒரு நாள் கூட என்னை அடித்ததில்லை. என்னுடைய தாயார் என்னை ஒருபொழுதும் செல்லமாக கூட தட்டியதில்லை. தன்னுடைய கை விரல்களால் என்றுமே என்னை வந்து அடிக்கவில்லை. அவர்கள் எந்த கோலை எடுத்து கூட என்னை வந்து மிரட்டுவதற்கு கூட ஒரு கோலை எடுத்து என்னை மிரட்டவில்லை. செல்லமாக வளர்த்து விட்டார்கள். ஆனால் அந்த மறியலில் கலந்து கொண்ட என்னை
மிகப்பெரிய ஒரு தடியோடு காவலர்கள் என்னை தாக்கினார்கள். கை இரண்டு கைகளும் அடிபட்டு கை வீக்கமாகிவிட்டது, கால் வீக்கமாகிவிட்டது அப்படின்னு மாப்பூசி அவர்கள் எடுத்துரைக்கிறார். அங்கே குறிப்பிடுகிற பொழுது, ஏன்னா அந்த குடும்பத்திலே செல்லப்பிள்ளையாக வளர்ந்தவர் மாப்பூசி, புரட்சிகரமான எண்ணத்தை உடையவர், அவருடைய தந்தையாருக்கு தெரிகிறது. ஆனாலும் தந்தையார் வந்து மிகப்பெரிய கண்டிப்பானவர், கோபக்காரர். ஒருவேளை அந்த போலீஸ்காரர் மாப்பூசி தன்னுடைய பிள்ளையை அடிக்கிற பொழுது மாப்பூசியுடைய தந்தை பார்த்திருந்தால் கண்டிப்பாக போலீஸ்காரர் விட்டிருக்க மாட்டார். என்னுடைய பையனை அடித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த லத்தியை வாங்கி அடித்திருப்பார். அவ்வளோ பிள்ளைகள் மீது பாசம். ஒரு தருணத்திலே அவர் முன்பே நான் கூறியதைப் போல தன்னுடைய தந்தையார் மிகப்பெரிய குடிகாரர் தான், ஆனாலும் தன் மீது அதிகமான பாசத்தை கொண்டவர் என்று அவர் பறைசாற்றுகிறார். மாப்பூசி அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிடுகிற பொழுது, தன்னுடைய தந்தையார் குறிக்கானாக இருந்தால் கூட தன் மீது உடல் மீது கை வைத்து அடித்ததில்லை, தீண்டியதில்லை, ஆனாலும் காவலர்கள் தீண்டிவிட்டார்கள். ஒருவேளை இந்த காவலர்கள் என்னை அடித்ததை ஒருவேளை அவர் பார்த்திருந்தால் அவர்களுக்கு லத்தியை வாங்கி போலீஸ்காரர்களை என்னுடைய தந்தையார் அடித்திருப்பார் என்ற ஒரு செய்தியை வந்து மாப்பூசி தன்னுடைய விடுதலை போராட்ட அந்த வரலாற்றிலே தன்னை வந்து அவர் பறைசாற்றி கொள்வார். அப்படியாப்பட்ட என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த போராட்டமானது மிகப்பெரிய போராட்டமாக வலுவடைகிறது. காந்தி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த போராட்டத்தை வலுவாக நடத்துகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே கொந்தளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட அந்த போராட்டத்தில் தன்னையும் ஈடுபடுத்தி கொள்கிறார் மாப்பூசி அவர்கள். ஈடுபடுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் உடல் காயங்களோடு வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வருகிறார், வந்து தந்தையும் தாயையும் பார்க்கிறார். பார்க்கவர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுகிறார்கள். என் பிள்ளையை ஒரு நாள் கூட நாங்கள் அடித்ததிலேயே இந்த மாதிரி காவலர்கள் அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்களே, அவர்களுக்கு எவ்வளோ தைரியம் என்று தன்னுடைய தந்தையார் மிகப்பெரிய கோபக்கணலாகவே பேசுகிறார். ஆனால் நல்ல வேளை, இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் வலுவடைவதற்குள் காந்தி அவர்களும் லார்டு இர்வின் பிரபு அவர்களும் கலந்து பேசி அங்கே காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்ட பிறகு போராட்டம் தற்சமயம் கைவிடப்படுகிறது. போராட்டம் தற்சமயம் கைவிடப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை மகாத்மா காந்தி அவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆனால் ஒருவேளை காந்தி இர்வின் ஒப்பந்தம் மட்டும் ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்தியா மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றப்பட்டிருக்கும். அதைவிட தமிழகம் மிகப்பெரிய ஒரு வீரக்கணலாக அங்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறது. வீரம் நிறைந்த மண் நம்முடைய தமிழக மண். இங்கே மாப்பூசி அவர்கள் விடுதலை போராட்ட வீரராக தன்னை பறைசாற்றி கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரராகவே இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடல் அடிப்பட்டத்தை பற்றி அவர் கவலைப்படவில்லை. தன்னுடைய முன்னோர்களும் தன்னுடைய அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளும் வீரர்களும் தனக்கு வயதில் மூத்தவர்களும் அங்கே அடிபட்டு கிடப்பதையெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டார் மாப்பூசி அவர்கள். அப்பொழுதுதான் அங்கே ஒரு அற்புதமான நண்பரும் இவருக்கு கிடைக்கிறார். யாருன்னு பார்க்கிற பொழுது காசா சுப்பராவ் என்பவர்தான் அவருக்கு நண்பராக கிடைக்கிறார். அங்கே டி ராமராவ் அவர்கள் இங்கே காங்கிரஸ் மருத்துவமனை உருவாக்குகிறார். இன்னொரு ராவும் இவருக்கு கிடைக்கிறார். அவர்தான் காசா சுப்பா ராவ் என்பவர் மிக அற்புதமான நண்பராக கிடைக்கிறார். அவர்தான் சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். அப்போது இந்த சட்ட மறுப்பு இயக்கமானது மிகப்பெரிய ஒரு தீவிரமாக இந்தியா முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிற பொழுது காந்தியும் இர்வினும் ஒரு ஒப்பந்தத்தை செய்த பிறகுதான் அமைதி நிலை நிலவுகிறது தமிழகத்தில். அமைதி நிலை நிலவுகிறது தமிழகத்தில். இந்தியா முழுவதும் இந்த சுதந்திர போராட்டம் மிக வேகமாக பரவி வருகிறது. ஆனால் தற்போது மட்டும் இந்த போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைக்குமாறு காந்தி இர்வின் ஒப்பந்தம் செய்த பிறகு போராட்டத்தை கைவிடுகிறார்கள் அப்பொழுது. ஆனால் இந்த போராட்டத்தை இழந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இரண்டாவது மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்கிறார் காந்தி இர்வின். அந்த இரண்டாவது மாநாட்டிலே மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதிநிதியாக மீண்டும் பிரிட்டிஷ் செல்கிறார். இரண்டாவது மாநாட்டிற்கு பேசுவதற்காக மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் செல்கிறார். சென்ற பிறகு என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாளை உங்களோடு சந்திக்கிற பொழுது, உங்களை சந்திக்க வருகிற பொழுது தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.